என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சக்காவத்தில் எப்படி வறுக்கலாம், அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வறுக்கலாங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கை வந்து இது காய் சக்கை, இது பழுத்துச்சுன்னா பழமாகும், இது வந்து காய். இந்த இதை வந்து ஒன்று நம்ம சக்கை எரிசேரி மாதிரி வைக்கலாம், அது நான் வந்து நாளைக்கு வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து சக்கை வத்தலாட்டு இதை வறுக்கலாம். சக்கை வத்தல் ரொம்ப விலை கூடுதலும் கூட டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுக்கு இந்த இதை நான் இப்போ வந்து நான் இப்படி இருக்குது, இதுக்கு உள்ளே கொட்டை இருக்கும், இதை அப்படி எடுத்துருங்க. கொட்டையை எடுத்து அந்த மூடோடு எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ளேலாம் ஒன்றும் இருக்காது, நல்லதாக தான் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு இந்த அப்படியே நறுக்குங்க. நம்ம நான் நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்க, கத்தியை வச்சு அப்படி நீள நீளமாட்டு இந்த மாதிரி நறுக்கி நான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கேன், துணியில் போட்டிருக்கேன். ஏன்னா சரி அதில் ஒரு ஈரம் இருந்தாலும் துணி வந்து அப்சர்வ் பண்ணிடும்ட்டு துணியில் போட்டிருக்கேன் நறுக்கி. இனி அது வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு நான் வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து நாகர்கோவில் சைடில் இந்த சக்கவத்தல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மற்ற ஊர்லெல்லாம் இது அவ்வளோ கிடைக்கிது கொஞ்சம் அபூர்வம் தான், எங்கள் ஊரில் ரொம்ப கிடைக்கும். காயும் நிறையா இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். சக்கவத்தலை மாதிரி டேஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, அவ்வளவு நல்லாயிருக்கும். ஆனால் அது இருந்து கொஞ்சம் வேலை மெனக்கெடு. இப்படி துணியில் போட்டோம்னா சப்போஸ் அதில் தண்ணி இருந்தாலும் அந்த துணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் இப்படி நறுக்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு கடைசியில் வறுக்கணும், வறுக்கும் போது எடுக்கிறேன். இந்த மூடெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருக்கேன், அதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடு இருந்துச்சுன்னா மூடை வெட்டிடுங்க. மூடை வெட்டிட்டு போட்டுக்கோங்க கலருக்கு. இந்த கலரே உங்களுக்கு போதுன்னு போகிறாங்களா, இல்லாட்டா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏத்தங்க வறுத்தெல்லாம் வறுக்கிற மாதிரி அப்படி வறுத்துற முடியாதான். இப்போ வந்து சக்கையை நல்லா வெட்டி வச்சாச்சு, இதை வந்து நம்ம பொரிச்சிடலாம். இந்த காய எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சள் கலக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஒரு ஊற்றி ஃப்ளேமை மட்டும் உடச்சி வைங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க. இந்த பழம் நம்ம இதை அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சக்கவத்தில் நான் வறுத்தாச்சு பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு. ஆனால் இந்த வந்து கொஞ்சம் இது சக்கை வந்து கொஞ்சம் நல்ல காயாக இருந்துச்சுன்னா நல்லா இதாட்டு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து காய் கொஞ்சம் காய்க்கும் அடுத்த ஸ்டேஜில் வந்திருந்தா நீங்கள் வேறு ஒன்றும் செய்யாண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது பொறிச்சு எடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து அது பக்குவம் கரெக்டாகிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா பொறு பொருன்னு இருக்குது. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.